ஸோ இப்போ வந்து சீஸ் ஆம்லெட் போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் வந்து மூணு முட்டையை உடச்சி விட போகிறேன். தேவைக்கு தக்கன சால்ட்டும் பெப்பரும் போடுங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால், ஓப்ஸ் ஐயோ, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆம்லேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில், நான்ஸ்டிக் பேன் வந்து பெஸ்ட், அதில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எக்கை வந்து ஊற்றிடுவோம். ஸோ எக்கை ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் இந்த டாப் போர்ஷன் வந்து செட் ஆகணும், அது வரைக்கும் அதை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஆம்லெட்டை வந்து திருப்பி போட போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு நான் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேலே கிளுகிளுன்னு இருக்கும்ல, அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈவனாட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். ஓகே, பாருங்க, க்ளோஸ்அப்பில் காணிக்கிறேன். இப்போ டாப் போர்ஷன் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிருக்கா, அதாவது நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அதனால அதை நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி பரத்தி விட்டுறணும். மீன்வாய் பால் வந்து காஃபிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து மோசரலா சீஸ் தான் மொத்தமாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சத்தை எடுத்து இப்போ பால் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து சீஸ் எடுத்து இதில் போட போகிறேன். ஸோ இந்த சீஸ் எடுத்து நான் போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ துருவின சீஸை மேலே போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து அப்படி மெல்லமாக ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ண, ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 மினிட் போல் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்புலேயே இருக்கட்டும். எதுக்குன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகணும் அதுக்கு வேண்டி. ஸோ கடைசி சீஸ் போடாதீங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டுங்க, அப்போ தான் சீஸ் வந்து குயி ஆகும். ஸோ இப்போ இது வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். மீன் வயலில் நான் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிடுறேன். ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அது டோஸ்ட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம பிளேட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட வேண்டிதான். ஸோ டோஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம சீஸ் ஆம்லெட்டில் சீஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சு, அதை போட்டுடலாம். அப்புறம் இதில் வந்து காஃபியும் காஃபி பவுடரும் சுகரும் வச்சுருக்கேன். இதில் பால் ஊற்றிடலாம். அவ்வளோதான், டே 1 மண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். இது செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன், இதுக்கு பேர் வந்து யோகட் பார்ஃபேட் அப்படின்னு. அதாவது பார்ஃபேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கப்புலேயோ ஒரு ஜார்லேயோ லேயர் பை லேயர் ஆட்டு ஏதாவது இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பார்ஃபேட். ஸோ இதில் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட்னால நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதில் கிரனோலா இருக்குல்ல, நம்ம ஓட்ஸ் வச்சு கிடைக்கும் இல்லை, கெலாக்ஸ் பிராண்ட் கிடைக்கும், என் பிளாகில் ஹோம்மேட் கிரனோலா இருக்குது, அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸு அதுக்கு மேங்கோ வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நட்ஸுக்கு வந்து பம்கின் சீட் வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 hour முன்னாடி தயிர் இருக்குல்ல, நம்ம தயிரை வந்து ஒரு துணியில் இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் டவலில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வடிஞ்சிரும், உங்களுக்கு வந்து ஹங்க் கர்ட் கிடைக்கும், தஹின்னு சொல்லுவோம்ல அது கிடைக்கும்.
ஸோ இப்போ எக்ஸஸ் வாட்டர்லாம் வடிஞ்சிட்டு ரொம்ப வடியணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கொட்டிட்டு நான் இந்த தயிரை வந்து இந்த பவுலில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் அதில் உள்ள தண்ணியை கொட்டிட்டேன், இப்போ இதை வந்து இதில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஓரளவுக்கு கட்டி தயிர் இருக்கா. இந்த இதில் வந்து ஸ்வீட்னர் நீங்கள் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேப்பிள் சிரப் இருக்குது, அதனால் மேப்பிள் சிரப்பும் இங்கே பாருங்கள். ஓகே, மேப்பிள் சிரப்பும் நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா நீங்கள் முந்தின நாள் கூட செஞ்சு வச்சிடலாம் நைட்டு. ஸோ கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ். இப்போ வந்து ஒரு விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிடுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் முந்தின நாள் நைட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பயங்கர ஹெல்தியும் கூட. ஸோ இவ்வளோ தான், யோகட் மிக்ஸ்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு மேங்கோவை வந்து தொலி உரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம், குட்டி குட்டியாக டைஸ் மாதிரி பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ மேங்கோ சீசன்னால நான் மேங்கோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பனானா போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஆரஞ்சு. ஆரஞ்சு ஓகே, ஆரஞ்சு நல்லா தான் இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண மேங்கோ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நான் இந்த க்யூட்டான ஒரு குட்டி ஜாரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு பதில் என்ன மாதிரி தயவு செஞ்சு செதறாதீங்க, நமக்கு எல்லாமே மெஸ்ஸியாக பண்ணால் தான் இது. ஓகே, கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டாச்சா. கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு மேலே இந்த யோகட், யோகட் போட்டுடலாம். ஒரு ஸ்பேச்சுலாக எடுத்துகிட்டு வந்து இதை வலித்து போட்டுடுறேன். ஸோ யோகட் போட்டாச்சு, இப்போ வந்து யோகட்டுக்கு மேலே ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்கள் நட்ஸு. இதை இப்படி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இதை லிட் இருந்துச்சுன்னா டைட்டாக கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து யோகட் பிரேக்ஃபாஸ்ட், யோகட் பர்ஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டே டூவோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ டே த்ரீயோட பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். வந்து மூணாவது பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் என்ன காணிக்க போகிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பரீட்டோன்னு ஒன்று. இது வந்து ஒரு மெக்சிகன் டிஷ். ஏற்கனவே நான் வந்து ஒரு பரீட்டோ ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு ஆப்ஷன். இது வந்து என்னென்னா நான் வந்து இதில் ஆனியன் போடலாம், நான் ஆனியன் போடல. ஸோ பொட்டேட்டோ வந்து ஒரு பொட்டேட்டோ யூஸ்வலாக நான் வந்து நான் வீக்கெண்டில் வந்து ஒரு அஞ்சாறு பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அதில் ஒரு பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சது, தொலியை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், ஆனியன் நீங்கள் போட்டுக்கலாம், அப்புறம் கார்லிக்கு, முட்டை. இதுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது அது என்னது சப்பாத்தி, டோட்டியா ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாகிட்டு பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலிவ் ஆயில் ஆகுது, எந்த ஆயில் உங்களுக்கு இருக்கோ அதை ஹீட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட வேண்டிதான். இந்த ஹாட் ஆயிலில் வந்து பொட்டேட்டோ, கேப்சிகம் மொத போட போகிறேன். போட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு கார்லிக், கார்லிக் வந்து ஆப்ஷனல், நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து போடுறேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும், ஃப்ரை ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இது வந்து 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கு தக்குனா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். ஏன்னா வந்து நமக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா தானே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெப்பர். இது வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கு வந்து லன்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம்.
அந்தளவுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷு. ஆனால் வந்து மெக்சிகோவில் வந்து இதை வந்து முக்கால்வாசி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து ரொட்டி இருக்கும், பொட்டேட்டோ, பெப்பர்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க ரைஸ் கூட வைப்பாங்க, மெக்சிகன் ரைஸ் கூட அந்த பரிட்டோவில் வச்சு ரோல் பண்ணுவாங்க. அது நான் இன்னொரு வெர்ஷன் இன்னொரு நாள் காணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கியாச்சா, இப்போ எக்கை போட்டுடலாம். ஸோ நான் வந்து 2 egg, ஐயோ ஓகே, 2 முட்டை போடுறேன். ஸோ எக்குக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கிறேன். இப்போ வந்து இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். க்ளோஸ்அப்பில் காணிக்கிறேன் பாருங்க. லைட் ஆன் பண்ணிடுறேன். ஸோ சிம்னி லைட் ஆன் பண்ணிட்டேன், அப்போ உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கலாம். இதில் நீங்கள் சீஸ் கூட போட்டுக்கலாம், நான் இன்னைக்கு சீஸ் போடலை. ஓகே அவ்வளோதான், டன். ஃபில்லிங் வந்து டன். அப்போ இப்போ வந்து ரொட்டி எடுத்துடலாம். நான் ரொட்டியை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன். ஸோ ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் சின்ன ரொட்டி, அதனால நான் வந்து 2 அணும் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அவ்வளோக்கான வச்சுட்டு ஸோ ரோல் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணிடலாம். நீங்கள் என்னை விட பெட்டராக தான் பேக் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்து இதை வச்சு கொடுக்கலாம் நீங்கள் ஈஸியாகிட்டு, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சர்வ் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே டக் பண்ணிடுறோம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக. ஓகே இப்போ ஒரு பண்டில் கிடச்சிருச்சா. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி காணிக்கிறேன். பாருங்க சூப்பராட்டு பிரேக்ஃபாஸ்ட் பரிட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளேட்டில் வச்சு கொண்டு வரேன். இதுதான் வந்து தேர்ட் தானே, ஆமாம் தேர்ட் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஸோ பரிட்டோ கூட ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு. என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், என்ன வேணுமா, யார ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஓகே ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். இப்போ வந்து 4th day காணிக்கிறேன். 4th வந்து நான் உங்களுக்கு வந்து ஹேஷ் ப்ரௌன் ஒரு ரெசிபி, அதுக்கு வந்து அது இது கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபேமஸ் ஆச்சு, ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன். கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து ப்ராப்பர் வே கிடையாது இப்படி பண்ணுறது, பட் இது வந்து ஒரு குவிக் வெர்ஷன். ஸோ பாயில்டு பொட்டேட்டோஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இருக்கும்ல, அதை தொளிய உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு நம்ம துருவணும் அதை. ஸோ பாயில் போட்டு நான் யூஸ்வலாகவே வந்து ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வந்து வீக்கெண்டில் பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படுங்க. மஹி இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நம்ம துருவிக்கலாம், துருவிட்டு காணிக்கிறேன். மஹிமா ஹாய் செல்லு, ஹாய் செல்லு, ஆ என்ன பண்ணுங்க, வாய பாருங்க. ஹாய் செல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. ஸோ மஹி தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். மஹி ஹெல்ப் பண்ண போகிறேல்ல அம்மாவுக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக துருவிட்டேன் பாருங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அவ்வளோதான் நிறைய போடக்கூடாது. அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போடணும். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கிறிஸ்பி ஆகிறதுக்கு வேண்டி 2 teaspoons இல்லைனா 1 tablespoon அளவுக்கு போட்டுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம பேட்டீஸ் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம்.
இதில் முட்டை விடுவாங்க. நான் வந்து எக்கு போடல, நான் வந்து எக்கு வந்து சைடில் தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சா, இப்போ வந்து எக் வேணுமா போட்டு தரேன்னா. இப்போ இதை நம்ம வந்து இப்படி பேட்டி மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்படி எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணு. வரேண்டி தங்கம், எக் வேணுமா? சரி, இதை வந்து பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை வந்து பேன் ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் விடுங்க, ஜஸ்ட் பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ காலையில் வந்து குட்டீஸ்க்கு வந்து பொட்டேட்டோஸ் கொடுக்கறது வந்து நல்லது, ஏன்னா வந்து ஃபில்லிங்காக இருக்கும், கார்பு நிறைய. ஸோ அதனால் ஆலு பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் காலையில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது கூட நான் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கெச்சப்பு, அதுக்கப்புறம் எக்கு, ஃப்ரைட் எக்கு, இதுதான் சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்குள்ள ப்ரேக்ஃபஸ்ட் வந்து இதுதான். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இந்த பேட்டிஸை வச்சிடலாம். இந்த சைடு வந்து நான் வந்து ஃப்ரைட் எக்கும் இது கொஞ்சம் கிறிஸ்பியானவனா போட்டுருவேன். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் ஃப்ரை ஆனவனா எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க மகினி? ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்ல, அடி வேணுமா உனக்கு மகி? யார் நெயில் பாலிஷ், இது லிப்ஸ்டிக் யார் உடைச்சா? போய் சொல்லாத, உண்மையே சொல்லு, யார் உடைச்சா? மேல பாரு, மேல என்ன இருக்கு, தட்டிராத. யார் உடைச்சா, யார் லிப்ஸ்டிக் உடைச்சா? அக்கா, 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 போய் 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 போய். என்னது, பசிக்கா? ஸோ இது ஃப்ரை ஆகிட்ருக்கப்ப டைம்லேயே ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிடுறேன். ப்ரெட்டையும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு எக்கு போடணும், அதுக்கப்புறம் இதில் எக்கு எக்கையும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், இப்போ அதில் வந்து எக்கும் போட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எக்கில் வந்து சால்ட்டு அண்ட் பெப்பர் போடணும். நான் வந்து இந்த எக்கை வந்து இந்த மாதிரி புல்சே போட போகிறதில்ல, ஏன்னா வந்து ரா எக் யோக் இருக்குது குட்டீஸ் சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வேணால் ராய் எக்கோக் நீங்கள் சாப்பிட்றதுனா அப்படி போட்டுக்கலாம். இதை நான் இப்போ ஃப்ளிப் பண்ணிட போகிறேன். நான் வந்து ஃபோர்த் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது வந்து என்ன, பசிக்கு மகிக்கு இந்த குடவுளுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ரெசிபி வந்து ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் மீல். இதில் வை, இதில் வை, இந்த இடத்துல வை மகி, இங்கே வை, இந்த இடத்துல வைம்மா, குட் கேர்ள். நம்ம செய்வோம்மா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு குவார்ட்டர் கப் அளவுக்கு. ஏன்னா வந்து இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம், வச்சதுக்கப்புறம் இது வந்து ரைஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல, அதனால் வந்து இது இல்லை. ஸோ வந்து ஒரு குவார்ட்டர் கப் வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் கப் ஒரு போர்ஷன் அளவுக்கு வந்துடும், அதனால் இது வச்சுருக்கேன்னா. இனி அடுத்து வந்து இதில் வந்து பால் விடணும். நான் நார்மல் பால் தான் விட போகிறேன், நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க்கு சோயா மில்க்லாம் விடலாம். ஓகே, இது நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி நார்மல் ஓட்ஸை விட, அதனால். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அது ஒரு முக்கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் விடுங்க. இப்போ இதை வந்து இன்னும் டேஸ்டாக சினமன் பவுடர் பட்டை பொடி இருக்குல்ல, அதுவும் போட போகிறேன், ஹனியும் விட போகிறேன். ஸோ இதுதான் சினமன் பவுடர், அது ஒரு பிஞ்ச் ஃப்ளேவருக்கு, அப்புறம் ஹனி. மகிமா, நீங்கள் வந்து சுகரோ ஜாகிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். என்ன வேலையெல்லாம் பண்ணுற நீ, என்ன பண்ணுற நீ சேட்டை. சரி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க, இது முந்தின நாள் நைட்டே செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து
இது வந்து திக் ஆகிடும் நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் போடலாம், நட்ஸு எது வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான், இதுதான் ஓவர் நைட் ஓட்ஸ். இது வந்து ஒரு பிளெயின் வெர்ஷன், இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நைட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ முடிஞ்சாதான் உங்களுக்கு காணிப்பேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜ் வை 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 உள்ள வை. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திக்கானோன்னா நீங்கள் டாப்பிங்ஸ் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைவ் பிரேக்ஃபாஸ்ட், இந்தியன் நான் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து நிறைய கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் குவிக் கட் நம்ம பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் மஹி, பாய் சொல்லிடு.